Hi viewers, welcome back to my channel. This is SARA. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சி 8.4ல 11th சம் அண்ட் 12th சம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழ உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ 11th சம் பார்க்கலாம். 11th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் 1300 பேர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 3000 பேர் பெண்கள், மேலும் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் 30% உள்ளனர் எனவும் தெரிகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவராக அப்படின்னு நமக்கு இடையில அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணணும். இதுல ஏங்கிறது என்னது, தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நபர் வந்து பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சியா இருக்கும். பீங்கிறது தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நபர் பெண்ணோ ஆணோ, ஆனா 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க வந்து பெண்ணோ ஆணோ அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல, சரிங்களா? சோ 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்குன்னா அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம், சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பி ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என் ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதணும். என் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா, இந்த சம்பளம் வந்து 8000 பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 8000 எழுதிடணும். அதேங்கிறது என்னது, தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நபர் வந்து பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி தானே. அப்போ நம்ம எழுதணும், சம்வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ என்க அப்படின்னு எழுதணும். அப்போது என் ஆஃப் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் வந்து 3000 பேர் இருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 3000. அப்போ பி ஆஃப் ஏ என்னவா இருக்கும், பி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 3000 டிவைடட் பை கீழே வந்து 8000. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் 3/8 கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம எப்படின்னா 2 & 0 மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரிமைனிங் நம்ம பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ விட்டு பி ஃபைன் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் வந்து 2 0 மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் வந்து இருக்கும் இல்லையா, அதனால நம்ம வந்து நம்ம 2 0 மட்டும் கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 3/8 அப்படியே வச்சுக்கலாம். இடத்துல 2 0 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதுவோம். ஸோ 30/80 அப்படின்னு நம்ம எழுதலாம், சரியா? ஸோ இதான் வந்து பி ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பி கண்டுபிடிக்கணும். பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 50 வயதிற்கு மேற்பட்டவராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க, சம்பளம் 1300 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என் ஆஃப் பி என்னது அப்படின்னா 1300 தான். அப்போ பி ஆஃப் பி என்னவா இருக்கும், என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 1300 மேலே எழுதிடணும், கீழே வந்து அந்த 8000 எழுதிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 0 2 0 மட்டும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 30/80 கிடைக்கும். ஸோ ஏன் நான் 2 0 மட்டும் இந்த இடத்துல நான் கேன்சல் பண்ணேன்னு இப்போ புரியுதா? ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு 2 0 கேன்சல் ஆகும், அதனால நான் வந்து 2 0 மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலாவில் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வரும் இல்லையா? ஸோ அப்புறம் நம்ம ஏ வெட்டு பி ஃபைன் பண்ணணும். ஸோ என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏலையும் பீலையும் காமனாக உள்ளவங்க, அதாவது பெண்ணாக இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா சம்பளம் பாருங்கள், 3000 பேர் வந்து பெண்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30%. அந்த 3000 பெண்களில் 30% பெண்கள் வந்து 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான ஏ வெட்டு பி வந்து அந்த வேல்யூவாக தான் இருக்கும், அந்த 30% தான் நமக்கு தேவையான ஏ வெட்டு பி. ஸோ அப்போ நம்ம அந்த 3000 30% என்னன்றது நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது வந்து இந்த 30% தான். ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 30%னாலே 30/100, எதுலேருந்து 30%? அந்த 3000, இந்த 3000 30% கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னா 3 × 3 9. ஸோ 2 0 இருக்கும், இந்த இடத்துல போடணும். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து நமக்கு 900 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி ஃபைன் பண்ணியாச்சு, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஃபைன் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது என்னது, என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது இதுதான், 900 டிவைடட் பை அந்த 8000. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9/18 கிடைக்கும். அப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து என்னது, 9/80 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு தேவையான ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன, 30/80 பிளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ என்ன, 13/80 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட வேல்யூ என்ன, 9/80, ஓகேவா? இது ரெண்டே ஆட் பண்ணால் 43, அதுலேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 34 வரும். அப்போ 34/80 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 17/14 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th சம்,
ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது. சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்ல வந்து ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மூன்று நாணயம் ஒரு முறை சுண்டப்படுகிறதுன்னு சொன்னாலும் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது அப்படி சொன்னாலும் நமக்கு வந்து கூறுவழி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எட்டு உறுப்புகள் இருக்கும் இல்லையா, அதே தான் இதுலேயும் வரும். ஸோ அப்போ நமக்கு கூறுவழி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் என்னது, மூணுமே ஹெட்டாக இருக்குது, அப்புறம் லாஸ்ட் மட்டும் டெய்லாக சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டெய்லை நம்ம பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ மூவ் பண்ணோம்னா இந்த டீ வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ ஹச்னு வரும், அப்புறம் இந்த டீ இந்த பக்கம் வரும், டி ஹச் ஹச்னு வரும். அதுக்கப்புறம் மூணுமே டீயாக எழுதணும். அதே மாதிரி லாஸ்ட்டு அந்த டீயை மட்டும் ஹச்சாக மாற்றிடணும். இதையும் நம்ம பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். இப்போ டி ஹச் டீன்னு வரும், அப்புறம் இதுவும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹச் டி டீன்னு வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு சாம்பிள் பாயிண்ட் இருக்கணும். ஸோ எட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன ஆஃப் எஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட். ஓகேவா, நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து ரெண்டு தலைகள். அப்போது எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க அல்லது ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னென்னா ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபைன் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்குரிய ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. அப்போ இது எல்லாத்துக்குரிய ஆன்சரும் நம்ம ஃபைண்ட் பண்ணி அது ஒவ்வொன்றையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏன்னு வச்சுக்கணும், குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சியை நம்ம பீன்னு வச்சுக்கணும், அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியை நம்ம சீன் வச்சுக்கணும். சரிங்களா, ஏ ஆனது சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு நம்ம எழுதிடணும். எழுதிட்டு அப்போ ஏல என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்க. சரியாக இரண்டு தலைகள்னா தலைன்னு என்னது, ஹச் ஹெட்டு. இப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட் இருக்கணும், எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டு ஹெட்டு மட்டும் எந்தெந்த பாயிண்ட்ல இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தா எந்தெந்த ரெண்டு மட்டும் இருக்குன்னா, இதில் இருக்கு, இதில் இருக்கு, இதில் இருக்கு, இதில் இருக்கு. ஸோ மூணில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே வந்து ரெண்டு ஹச் கிடையாது. ஸோ அப்போ அந்த மூணு தான் வந்து நமக்கு தேவையான சாம்பிள் பாயிண்ட்டு. ஸோ அந்த மூணை இங்கே நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ இதான் வந்து ஏ. அப்போ என் ஆஃப் ஏ வந்து த்ரீ, பி ஆஃப் ஏ என்னவா இருக்கும், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ வந்து த்ரீ, என் ஆஃப் எஸ் வந்து என்னது எயிட். ஸோ பி ஆஃப் ஏட வேல்யூ வந்து த்ரீ பை எயிட். அதுக்கடுத்து நம்ம பி ஃபைன் பண்ணுறோம். ஸோ பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குறைந்தபட்சம் ஒரு பூ. இங்கே டீங்கிறதான் பூன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு டீயாவது குறைஞ்சது கண்டிப்பாக இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு டேர்மில் இருக்கு இல்லையா, இதில் வந்து டீன்ற லெட்டர் வந்து குறைஞ்சது ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு மேலே எத்தனை வேணால் இருக்கலாம், பட் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த ட்ரிபிள் ஹச் இருக்கு இல்லையா, இதை தவிர ரிமைனிங் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு டீயாவது இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ பி என்னன்னு அப்படின்னா, இதை தவிர்த்து ரிமைனிங் உள்ளது எல்லாத்தையும் எழுதணும். இப்போது என் ஆஃப் பி வந்து என்னது செவன், அப்போது பி ஆஃப் பி வந்து என்னது என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் பி வந்து செவன், என் ஆஃப் எஸ் வந்து எயிட். அப்போ செவன் பை எயிட்ன்றது தான் பி ஆஃப் பி. அதுக்கடுத்து நம்ம சி ஃபைன் பண்ணணும். சின்றது என்னது, அடுத்தடுத்து ரெண்டு தலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ரெண்டு தலைகள்னால் ரெண்டு ஹச் வந்து அடுத்தடுத்தும் இருக்கணும். அப்போது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து அடுத்தடுத்து ரெண்டு ஹச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்தடுத்து இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்தடுத்து ரெண்டு ஹச் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுறோம். இங்கே ரெண்டு இருக்குது பட் அடுத்தடுத்து இல்லை, அப்போ இது செலக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள், வேறு அந்த மாதிரி எதுலேயும் இல்லை. அப்போ இந்த மூணு தான் வந்து நமக்கு சி. அப்போ சிக்குரிய சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து அங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லை, ஸோ அந்த மூணு மட்டும். அப்போது என் ஆஃப் சி என்னவாக இருக்கும், த்ரீ. அப்போ பி ஆஃப் சி என்னவாக இருக்கும், என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் சி வந்து த்ரீ, என் ஆஃப் எஸ் வந்து எயிட். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், பி ஆஃப் ஏ வெட்டு பி ஃபைன் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஏ வெட்டு பி என்ன அப்படிங்கிறது ஃபைன் பண்ணோம். ஸோ ஏ வெட்டு பின்னா என்னது, ஏயிலையும் பிலையும் காமனாக இருக்க உறுப்புகள் தான் வந்து ஏ வெட்டு பி. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி ஃபைன் பண்ணலாம். ஏ வெட்டு பி பாருங்கள், இதில் இதிலே காமனாக என்னென்ன இருக்குது, ஸோ இதில் தான் கம்மியான உறுப்புகள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இங்கே கம்பேர் பண்ணுவோம். ஹச் ஹச் டி இருக்கா, ஸோ இருக்குது. ஹச் டி ஹச்சும் இருக்குது, டி ஹச் ஹச் இருக்கும். அப்போ இந்த மூணு உறுப்புகளும் இதுக்குள்ளே இருக்குது, அப்போ அதுதான் வந்து நமக்கு ஏ வெட்டு பியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மூணு உறுப்புகள் தான் வந்து ஏ வெட்டு பி. அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து த்ரீ, பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து என் ஆஃப்
a வட்டு b divided by n of s. So, n of a வட்டு b என்னது 3, n of s வந்து என்னது 8. So, அப்போ, p of a வட்டு b இங்குரது வந்து 3 by 8. Okay, so, next நாம் என்ன find பண்ணும் p of b வட்டு c. So, b வட்டு c அப்படி இங்குரது, b லையும் c லையும் காமனா இருக்கு உருப்புகள்தான். So, b லையும் c லையும் என்னென்ன காமனா இருக்கு? THH இருக்கு. சரிங்களா, triple H மட்டு இல்ல. இந்த HHT யும் THH யும் இதில் இருக்கு. இயும் இங்கையும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுந்தா வந்து B வெட்டு C. சோ அப்ப B வெட்டு C வந்து HHT THH. அப்ப N of B வெட்டு C என்னது 2. அப்ப P of B வெட்டு C என்னவா இருக்கும் N of B வெட்டு C divided by N of S. சோ அப்ப என்னது 2/8. சரி, இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி கேன்சல் பண்ணவேனா சொன்னேன். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? பி ஆஃப் சி வெட்டி ஏ ஃபைண்ட் பண்ணோம். அப்போ சி வெட்டி ஏனா சீலையும் ஏலையும் காமனாக இருக்குது. சீலையும் ஏலையும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள். ஹச் ஹச் டி இது காமனாக இருக்குது. அப்புறம் டி ஹச் ஹச் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு உறுப்புகளும் இதில் இருக்குது. ஏல வந்து ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் ரெண்டு உறுப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கனால நம்ம அதை மட்டும் எடுத்து எழுதுறோம். என் ஆஃப் ஏ வெட்டு சி வந்து என்னது 2. பி ஆஃப் ஏ வெட்டு சி என்னவா இருக்கும்? என் ஆஃப் ஏ வெட்டு சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ என்னவா இருக்கும்? 2/8. ஓகேவா? ஃபைனலாக நம்ம வந்து ஏ வெட்டு பி வெட்டு சி ஃபைன் பண்ணணும். ஏ வெட்டு பி வெட்டு சினா என்ன? ஏலையும் பிலையும் சிலையும் மூணுலையும் காமனாக இருக்க அந்த டேர்ம்ஸ் தான். ஸோ ஏ வந்து இங்கே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ மூணுலையும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது பார்க்கலாம். ஏன்னா இதில் தான் வந்து கம்மியான உறுப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஹச்டியும் டி ஹச் ஹச்சும் காமனாக இருக்குது. இந்த ரெண்டும் வந்து காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உறுப்புகளும் இதில் இருக்கா பாருங்கள். ஹச் ஹச் டி இருக்கா? இருக்குது. டி ஹச் ஹச் இருக்கா? இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தான் வந்து மூணுலையும் பொதுவான உறுப்புகள். அப்போது ஏ வெட்டு பி வெட்டு சி வந்து என்னென்னா ஹச் ஹச் டி டி ஹச் ஹச். அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்னென்னா 2. அப்போது பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வந்து என்னன்னா என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட வேல்யூ என்ன? 2 டிவைடட் பை 8 வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்குரிய ஃபார்முலா எழுதிட்டு நம்ம ஃபைன் பண்ண எல்லா ப்ராபபிலிட்டியோட வேல்யூவும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது 3+7 எனது 10 மைனஸ் 2 வந்து 8. அப்போது 8/8 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 12th சமக்குரிய ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.